எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேந்திரம் பழ இலையப்பம் எப்படி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழை இலை, மைதா மாவு, நேந்திரம் பழங்கள், நாட்டு வெல்லம், தேங்காய். பழங்களை கட் பண்ணிக்கோங்க, தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பவுல்ல மைதா மாவு போட்டு தண்ணி ஊத்தி தளர்வா பிசைஞ்சு வச்சுக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், அதே நேரத்துல சப்பாத்தி மாவை விட தளர்வா இருக்கணும். அப்பதான் இலையப்பம் நல்ல சாஃப்டா இருக்கும். இதுக்கு பதிலா பச்சரிசி மாவு, கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழை இலைய நல்லா கழுவி நடுவில் இருக்கக்கூடிய தண்டை எடுத்துட்டு சின்ன சின்ன இலைகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுல கொஞ்சம் மாவு வச்சு கையால அப்படியே வட்டமா தட்டிடணும். அதே மாதிரி எல்லா இலையிலையுமே வைக்கணும். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா, அத இந்த மாவு மேல வைக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பழங்களை வைக்கணும். அதுக்கு மேல நாட்டு சக்கரைய வைக்கணும். இப்படி ஒவ்வொன்னா வைக்கணும். முக்கியமான விஷயம், ஓரத்துல வராம நடுவுல மட்டுமே வைக்கணும். எஸ், எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த இலையப்பத்தை அப்படியே அவிக்க வேண்டியதுதான். கடாயில தண்ணி ஊத்தி இட்லி தட்டு வச்சு இந்த இலை அப்பத்தை அவிக்கணும். தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இலையை எடுத்து ரெண்டு கைனாலையும் மடக்கணும். மடக்கும் போது மாவும் ஒட்டணும். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ரெண்டு ஓரத்தையும் மடிச்சு அப்படியே தட்டுல ஒவ்வொன்னா வைக்கணும். மூடி வச்சிருங்க. கரெக்டா 10 நிமிஷத்துல வெந்துரும். அந்த இலையுடைய கலர் மாறி இருந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே சூடா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு பார்க்கும்போது சுவையான இலை அப்பம் தயாராயிருச்சு. சுவையான டிஷ் தயாராயிருச்சு. இது சுவையோட சேர்ந்து ஆரோக்கியமான ஒரு சாப்பாடும் கூட. நேந்திரம் பழம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இதயம் சீரா செயல்பட தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச பழம். வெறும் பழமா சாப்பிடுறத விட இந்த மாதிரி ஒரு பழ அப்பமா செஞ்சு சாப்பிட்டோம்னா ஈஸியா சாப்பிடலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு பொருள். எல்லா விதத்திலையும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச உணவு தான் நேந்திரம் பழ இலையப்பம். நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்.